தைராய்டு இருக்குது அப்படிங்கும்போது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு வெயிட் கூடிகிட்டே போகுது, ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சு அப்படிங்கும்போது வெயிட் வந்து ரொம்ப கூடிகிட்டே போகும் நிறைய பேருக்கு. ஸோ அதனாலே நிறைய சிம்டம்ஸ் காமிக்கும், எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ப்ரீட்ஸ் ஒழுங்காக வரதில்லை, ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்க ஆரம்பிக்கும். நம்மளோட தைராய்டு லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் ஹார்மோன்ஸும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகும், ஹார்மோனல் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும். தைராய்டு லெவல் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் வந்து வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மொதல் தைராய்டு லெவல் கரெக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தனியா விதைகள் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம், மல்லி விதைகள். ஸோ அதை வந்து அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ரெண்டையும் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரீங்க. காலையில் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கும் போது தைராய்டு லெவல் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.